வகையிலான ஒரு எதிர்கருத்தையும் முன்வைக்கவில்லை என்பது மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்று. அவர்கள் தரப்பில் இருப்பதாக கூறப்படக்கூடிய எம்எல்ஏக்கள் யாரும் எந்த வகையிலான ஒரு அமளியிலும் ஈடுபடவில்லை, எந்த விதமான ஒரு எதிர்கருத்தும் அவர்கள் முன்வைக்கப்படவில்லை என்பது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் எதிர்கட்சி தரப்பில் இருந்து சபாநாயகரனுடைய இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்கட்சியினர் ஒரு அமளியில் ஈடுபட்டு வந்த போதும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய எதிர்கட்சி உறுப்பினர்கள் அமைதி காக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து அவரால் முன்வைக்கப்பட்டதை தவிர அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் யாரும், அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கக்கூடிய அந்த அதிமுக உறுப்பினர்கள் யாரும் எந்த வகையான ஒரு எதிர்கருத்தையும் முன்வைக்கவில்லை என்பது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் இதற்கு முன்னர் அவை நடவடிக்கை, கடந்த காலங்களினுடைய அவை நடவடிக்கையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது திமுக தரப்பினரோ அல்லது எதிர்கட்சியை சேர்ந்த எந்த தரப்பினரோ அரசுக்கு எதிரான எந்த கருத்தையும் முன்வைக்கும் பொழுது, குறிப்பாக இது போன்றது ஒரு அமளியில் ஈடுபடும் பொழுது எதிர்தரப்பு கருத்து என்பது வலுவாக இருக்கும். அந்த வகையில் அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் கூட ஒரு கட்டத்தில் எழுந்து நின்று தங்களுடைய எதிர்கருத்தை முன்வைப்பார்கள், அதாவது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த கருத்திற்கு எதிர்கருத்தை முன்வைப்பார்கள். ஆனால் இன்றைய தினம் அவையில் ஒரு மிகப்பெரிய அமளி நடைபெற்றிருக்கின்றது, விரும்பத்தகாத பல நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன, அவையில் புத்தகங்கள் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றன, கிழித்து எறியப்பட்டிருக்கின்றன, ஒரு கட்டத்தில் மைக்குகளும் கூட வீசப்பட்டிருக்கின்றன, மற்றும் சபாநாயகனுடைய சபாநாயகர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இருக்கைக்கு அருகிலேயே திமுக உறுப்பினர்கள் சென்றிருக்கின்றார்கள். மற்றொரு கட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இருக்கைக்கு மேலே கூட திமுக உறுப்பினர் ஒருவர் ஏறி நின்று தன்னுடைய கோஷத்தை முன்வைத்திருக்கின்றார். இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்ற போதும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அதிமுக உறுப்பினர்கள் வாய் திறக்கவில்லை என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதில் இதை நாம் இரண்டு வகையில் பார்க்கலாம். ஒரு வகையில் பார்க்கும் பொழுது சட்டப்பேரவையில் எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டாலும் கூட ஆளும் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் அமைதி காக்கின்றார்கள், அந்த வகையில் அவையை தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நிரூபிக்கும் வகையிலும் கூட தொடர்ந்து பேசலாம். தற்போது நீங்கள் குறிப்பிட்ட அந்த நிகழ்வுகளினுடைய காட்சி பதிவுகள் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது, அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சபாநாயகரை அவருடைய இருக்கைக்கு அருகாக சென்று முற்றுகையிட்டு அவருடைய கையை பிடித்து இழுத்து அவருடைய இருக்கையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி சட்டப்பேரவை அமளியினுடைய அந்த பரபரப்பு நிமிடங்களின் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விரிவான தகவல்களோடு நம்முடைய மூத்த செய்தியாளர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் தற்போது நம்மிடையே இணைந்திருக்கிறார். திரு திருநாவுக்கரசு, நீங்க தொடரலாம். இந்த சட்டப்பேரவையினுடைய அந்த காட்சிகளை பாலவேல், சபாநாயகர் இருக்கைக்கு முன்பு கீழே சட்டசபை செயலருடைய இருக்கையும் இருக்கும். அதற்கு இரு பக்கத்திலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் இருப்பார்கள். அவருடைய இடது பக்கத்திலே எதிர்கட்சி உறுப்பினர்கள் அமர்ந்திருப்பார்கள். ஒரு கட்டத்தில் அமளி அதிகமாகவே எதிர்கட்சி உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கையை சுற்றி சூழ்ந்துள்ளனர். அந்த படக்காட்சிகள் தான் இப்போது வெளியாகி உள்ளது. சூழ்ந்தவர்கள் சட்டப்பேரவை செயலரினுடைய மேஜையை அகற்றி கீழே தள்ளிவிட்டு சபாநாயகரின் இருக்கை மேல் இருந்த மேஜையையும் கீழே தள்ளிவிட்டு சபாநாயகர் இருக்கையை சுற்றி சூழ்ந்து உள்ளனர். இதை சபாநாயகர் அங்கிருந்து வெளியேற முயற்சி செய்துள்ளார். இதுதான் இந்த படக்காட்சிகளில் முதல் கட்டமாக நமக்கு தெரிகிறது. வெளியேற முயன்ற சபாநாயகரை மீண்டும் இருக்கையில் அமர்ந்து சபையை நடத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் கையை பிடித்து இழுத்தது போல திமுக உறுப்பினர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் சபாநாயகரை தொடவோ நாயகரை சூழ்ந்து இருக்கையில் அவரை அமர்த்த முயற்சிப்பதோ சட்டப்பேரவை விதிகளில் கண்டிக்கத்தக்க விஷயமாகவே தான் பார்க்கப்படுகிறது. அந்த காட்சிகள் தான் இப்போது வெளியாகி உள்ளது. சபாநாயகர் வெளியேற முயற்சித்த போது திமுக உறுப்பினர்கள் சிலர் அவருடைய கையை பிடித்து இழுக்கிறார்கள். ஆனால் சபை காவலர்கள் சபாநாயகரை அங்கிருந்து வெளியேற்ற பாதுகாப்பாக முயற்சிக்கிறார்கள். இருந்தாலும் சபாநாயகருடைய சுற்றி அவரை வெளியேற விடாமல் திமுக உறுப்பினர்கள் தடுத்து கொண்டிருக்கிற காட்சிகள் தான் இப்போது வெளியாகி உள்ளது. ஆனால் அதையும் மீறி சபாநாயகரை சபை காவலர்கள் வெளியேற்றி பாதுகாப்பாக அழைத்து சென்று விட்டனர். சென்ற பின்பு திமுக உறுப்பினர் கூக்கா செல்வம் என்பது போல்தான் அந்த காட்சியில் தெரிகிறது. அவர் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்துள்ளார். அவரை சிலர் இருக்கையில் அமரக்கூடாது என்று தடுக்கிறார்கள். அதே போல முன்னாள் துணை சபாநாயகராக இருந்த திமுகவை சேர்ந்த துரைசாமி அவர்களும் அங்கே அமர்ந்தது போல்தான் அந்த காட்சி வெளியாகி கோஷமிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த படக்காட்சிகள் தான் இப்போது வெளியாகி உள்ளது. பின்னர் அங்கிருந்து அவர்கள் வெளியேறுவது போன்றுதான் காட்சி இருக்கிறது. துரைசாமி அங்க
சபாநாயகர் முன்பு நின்று கொண்டே கோஷத்தை முதலில் எழுப்பியுள்ளார். ஆனால் சபாநாயகர் அமர வேண்டும் என்பது போலதான் கோரிக்கை விடுக்கிறார். ஆனால் சபாநாயகர் மைக்கை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து பேசுவதற்காக. ஏனால் அவர் பேசுவதை எல்லாத்தையும் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தொடர்ந்து ஒளிபெருக்கியை கையில் வைத்துக் கொண்டு எல்லாரும் அமர வேண்டும் போய் இருக்கைக்கு செல்லுங்கள் என்று நின்று கொண்டும் சொல்லுகிறார். ஆனால் சபாநாயகரை சுற்றி காகிதங்கள் வீசப்படுகின்றன, அவை நிகழ்வுகள் குறித்த காகிதங்கள் வீசப்படுகின்றன. அவருடைய மைக்கை ஒளிபெருக்கியை வந்து திமுக உறுப்பினர்களே சிலர் பிடுங்குகின்றனர். ஆனால் இருந்தாலும் சபாநாயகர் தொடர்ந்து அமர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதற்கிடையே சபாநாயகரனுடைய ஒளிபெருக்கியும் துண்டிக்கப்பட்டதால் அவர் வெளியேற முயற்சிப்பதுதான் அங்கு அந்த காட்சிகளில் தெரிய வருகிறது. இந்த அமளி தொடர்ந்ததை தொடர்ந்துதான் ஒரு மணி வரை அவர் சபையை ஒத்திவைத்துள்ளார். பாலவேல் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் ஒரு மணிக்கு அவை கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவை விதிகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீண்டுமாக அவை கூடுகிற பொழுது அவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, தற்போதைய சூழ்நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதில்தான் சபாநாயகர் முழு கவனத்தையும் செலுத்துவார். எதிர்கட்சி உறுப்பினர்களை தொடர்ந்து அவர் அழைத்து அமைதி காக்க வேண்டும், நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதில் வந்து சபாநாயகர் தெளிவாக இருப்பார் என்றுதான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக இந்த ஒரு மணிக்கு ஒத்திவைக்கப்பட்ட இந்த இடைப்பட்ட நேரத்தில் சபாநாயகர் தரப்பிலும் பேசப்பட்டிருக்கலாம். எதிர்கட்சி உறுப்பினர்களை எதிர்கட்சி தலைவரை சந்தித்தோ அல்லது எதிர்கட்சி தலைவருக்கு தகவல்களை தெரிவித்தோ வந்து தொடர்ந்து சபை நடத்த உதவ வேண்டும் அப்படி என்கின்ற வகையில் தான் அங்க காட்சிகள் என்கின்ற வகையில் தான் அங்க சபாநாயகர் செயல்பட்டு இருப்பார் என்று தெரிகிறது. ஆனால் அதற்கு எதிர்கட்சியினர் ஒத்துக்கொள்வார்களா? அவர்கள் ரகசிய வாக்கெடுப்பு கேட்கிறார்கள். திமுகவினுடைய முதல் கோரிக்கையே வந்து இன்று வாக்கெடுப்பு நடத்த வேண்டாம், மற்றொரு நாள் நடத்தலாம், ஏன் அவசரப்படுகிறீர்கள்? ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது, எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பது போன்ற கோரிக்கையை தான் ஸ்டாலின் போன்றவர்கள், எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் போன்றவர்கள் வலியுறுத்துகின்றனர். காங்கிரசும் அதையேதான் வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த முடியாது. சபாநாயகருக்கு உள்ள தனிப்பட்ட உரிமையின்படி வாக்கெடுப்பு எப்படி நடத்த வேண்டும் என்பது தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்று சபாநாயகர் தெளிவுபடுத்தியுள்ளார். அதை ஏற்றுக்கொள்ள தான் இந்த ரகளையில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் எழுந்து நின்று வாக்களிக்கும் முறையை தான் சபாநாயகர் வலியுறுத்தி வந்ததாகவும் தெரிகிறது. ஆனால் திமுக, காங்கிரஸ், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள், முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தலைமையிலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அணியினரும் இதைத்தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சபாநாயகர் தனக்குள்ள உரிமையை நிலைநாட்டுவார், ஆளுவதைத்தான் ஏற்க வேண்டும். மூத்த காங்கிரஸை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர், மூத்த தலைவர்கள் ஒருவரான கபில் சிபல் கூட சபாநாயகருக்கு தான் உரிமை உண்டு, சபாநாயகரனுடைய முடிவை உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை தான் தற்போது வலியுறுத்தியுள்ளார். எனவே சபைக்குள் சபாநாயகரனுடைய அதிகாரம்தான் செல்லுபடியாகும். எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கலாம், எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையை அவர் பரிசீலிக்கலாம், ஆனால் இறுதி முடிவு சபாநாயகருக்கு உட்பட்டதுதான். எனவே ஒரு மணிக்கு சபை துவங்கும் போது எந்த நிலை எட்டப்பட்டுள்ளது, எது போன்ற ஒரு சூழல் வந்து அங்கு ஏற்பட்டுள்ளது என்பது சபாநாயகர் வந்துதான் அறிவிப்பார் என்று தெரிகிறது. மீண்டும் சபை கூடுவதாகவும் கூடுகிறது. சபைக்குள் உறுப்பினர்கள் வந்துவிட்டனர். நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. இந்த நேரத்தில் மீண்டுமாக அவை கூடியிருக்கிறது. சரியாக 12:15 மணிக்கு விரும்பத்தகாத சில நிகழ்வுகள் அவையில் நடைபெற்றதனால் சபாநாயகர் தனபால் அவர்களை முற்றுகையிட்டு அவரை பிடித்து இழுத்து இருக்கையில் அமரச் சொன்ன அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில், இதன் காரணமாக அவையை பிற்பகல் 1 மணி வரை அவர் ஒத்திவைத்திருந்தார். தற்போது 1 மணியை கடந்திருக்கிற சூழ்நிலையில் அவை மீண்டும் கூடியிருக்கிறது. தற்போது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுமா அல்லது தொடர்ந்து அமளியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்த மேலதிக தகவல்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நம்முடைய தலைமைச் செய்தியாளர் அசீப் இணைகிறார். அசீப், தற்போது மீண்டும் அவை கூடியிருக்கிறது, அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் என்ன? நீங்க தொடரலாம்.
தொடர்ந்து நிகரார் நம்முடைய தலைமை செய்தியாளர் அசிப். அசிப், அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? அவை மீண்டும் கூடிவிட்டதா? அங்க நிலவரம் என்ன? பதிவு செய்யலாம். பலா, அவை சில நொடிகளுக்கு முன்னர் மீண்டும் கூடியிருக்கின்றது. அவை கூடியது தொடங்கி தற்போது உள்ளே நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் இதற்கு முன்னர் அவை நடந்த விதத்தை வைத்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக மீண்டும் அவையில் அமளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கிய கோரிக்கையான இந்த நம்பிக்கை தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு மற்றொரு நாள் நடைபெற வேண்டும். மேலும் நம்பிக்கை தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு என்பது நிச்சயமாக ஒரு மறைமுக வாக்கெடுப்பாக நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த கோரிக்கை என்பது இதற்கு முன்னர் நடைபெற்ற அவையினுடைய அந்த நிகழ்வின் போது சபாநாயகர் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதைத் தொடர்ந்து திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சபாநாயகரனுடைய இருக்கைக்கு அருகிலேயே வந்து அவரை அந்த இருக்கையிலிருந்து வெளியே, அதாவது அவர் இருக்கையிலிருந்து செய்து அதன் பிறகு அவருடைய ஒளிபெருக்கியை அவருடைய கையிலிருந்து பிடுங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். ஆகவே அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு பிறகு மீண்டும் தற்போது அவை தொடங்கியிருக்கின்றது. அது போன்றது ஒரு நடவடிக்கை நடைபெற்றதை தொடர்ந்து அவையினுடைய அவை ஒரு மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. ஒரு மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் அவை என்றது. நிச்சயமாக அவை ஒரு சுமூகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவே என்று கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் திமுகவினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் அவையில் இருந்து வெளியேற்றப்படலாம், அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. இதை உறுதி செய்யக்கூடிய வகையில் அவையினுடைய வெளியே தற்போது காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். பகுதியில் ஓரமாக நிக்க வைக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் தற்போது அவையிலிருந்து உறுப்பினர்கள் வெளியே வரக்கூடிய அந்த வாயிற் பகுதிக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்படுவதற்கான சஸ்பெண்ட் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கருதப்படுகின்றது. அவை ஒரு மணிக்கு கூடும் என்று சபாநாயகர் அறிவித்ததை தொடர்ந்து திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது எதிர்க்கட்சித் தலைவருடைய அறையில் நடைபெற்றது. அவ்வாறு நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ஒருவேளை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்படும் பட்சத்தில், சஸ்பெண்ட் செய்யப்படும் பட்சத்தில், நிச்சயமாக அவைக்கு வெளியிலிருந்து தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடைபெறுகின்றது.
அந்த காட்சிகளை விரிவாக நாம் தற்போது பார்த்தோம். தமிழக சட்டப்பேரவை தற்போது மீண்டும் கூடியிருக்கிறது. விதிகளின்படி அவையை நடத்த தான் கடமைப்பட்டுள்ளதாகவும் அவையில் தனக்கு நேர்ந்த கொடுமையை நினைத்து